हेलो फ्रेंड्स वेलकम टू विनोव संगी किचन इनकी रुमाली रोटी செய்யறதுக்கு ஒரு கப் மைதா மாவு எடுத்துர்க்கேன் அது கூடவே 1/2 கப் கோதுமை மாவு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் எல்லாத்தையும் நல்லா ஒண்ணா கலந்து மாவுல எல்லா பக்கமும் எண்ணெய் படுற மாதிரி நல்லா முதல்ல கலந்து விட்டுக்கணும் इंज कुछ तनी तेली ना पेसेजिकल कुछ तिका पेसो इत पदों इतकूँ इन मूँ टेबल स्पून एण वि ना पेसेजको इतनी पेसम मटमें सुड़बड़ा नम्बर एव्लो ना एन ऊती पेसमो अंदर ना होटल कमी साफ्टा रोटी मव ना पेसेजाची वो अब अरे मण मूड़ वजकल इत रुमाली रोटी की ना और उल कल मसाल बनपे अद्कु कल कल उल कल ना वंद वरटो उर्लक ना वंदी इोल उटे रेडा ना मसिच तोल उची इलक इतमी मसिच विटको ना मसिचकूड़ा उर्लक कुछ मसाल रेडी पड़ेल कड़ाई रे टेबल स्पून एण विटक कड़ाई सूडान फ्लेम वो रोम लोवल वेको ऐल नम्ब मिगू मंज तूल एलिए वर्त एण सूडाच तालीप के अरे स्पून जीरकम सेतुक लो फ्लेम पुरी को लेट आगे तुरुन इंजी करवेपिल कारत रे पच मिग कल स्पून मंजल तू तनि मिगू अरे स्पून सेतुक ऐसा नम्बर पच मिग वे सेतरकोड़े काश्मीरी मिगाई तू अरे स्पून सेतुक इतना ना कलरफुल मसाला अरे स्पून धनिया इवान अल्प के उप सेक ना एल कल विटकल मसाल मतमों एरी वरण फ्लेम वो लोवल वेको करीजकूड़ा इतना और अरे कपल्क तर ऊतिकल पाक ना कलरफुल इटवो फ्लेम इनक्री पड़को तं सूडा उर्लक सेतुकल तं सूडा उर्लक आड पड़ी के ना कल विटकल ग्रेवी इन ना कलरफुल मसाला उर्लक ना सर्द वरटो मूड़पो और अंजु निम्स विटकल वंगयम तक पूमे सेकाम ग्रेवि से टेस्ट ना अटकसमु चपाती पूरी रोटी एलो सापो टेस्ट इन सूपर मसाला रेडी आचा चेक पड़ी रेडी आना और कल स्पून गरम मसाला सेतुकल कूड़े कुछ कसूरी मेती इप्ली वे ना कसक आड पड़को इधन कोल सेको अवलोदा अड़प अणचे और अरे स्पून बटर सेतको फ्लेवर इन ना सापड़ ना टेस्टा अब मूड़ वैचा अंत बटर ना उगि मसाल ना टेस्टा पेसेजी अरे मण नेर आम उल मसाल रेडी पड़िटो इतना बॉल शेप पड़े ना मेलिसा तरटी एल ना उटियाची इतना तरटी एल मव ना डस्ट पड़को
நல்ல மெல்லிசா திரட்டிக்கோங்க, எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு. ருமாலினா கர்ச்சிஃப்னு மீனிங். நம்ம கர்ச்சிஃப் எப்படி தின்னா இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த மாவும் தின்னா இருக்கணும். அப்போ தான் வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா மெல்லிசாக திரட்டிட்டு காட்டுறேன். இது வந்து மேலே மாவு நல்லா டஸ்ட் பண்ணி தாங்க தேய்க்கணும், அப்போ தான் நல்லா மெல்லிசாக வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம கையில் இப்படி மாற்றி மாற்றி பண்ணும்போது இதில் எக்ஸஸாக இருக்க அந்த மாவும் போயிடும். நல்லா இது எக்ஸ்டெண்ட் ஆகுது பாருங்க. இந்த மாதிரி இருக்கணும். மீதி இருக்கிறதும் அதே மாதிரி செஞ்சுட்டு காமிக்கிறேன். தவா நல்லா சூடாகிடுச்சு, தேய்ச்சி வச்சுருக்க நம்ம ரோட்டியை போட்டுக்கலாம். திருப்பி போட்டுக்கோங்க. இதுக்கு நம்ம எண்ணெயே விட போகிறதில்ல. திருப்பி திருப்பி போட்டு இப்படி அழுத்தினோம்னாவே நல்லா பப்புள்ஸ் வருது பாருங்கள். நல்லா திருப்பி திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும். இது வந்து புரட்டாசி மாதங்கிறதுனால சண்டேஸ்லாம் ஸ்பெஷலாக எதுவும் நான்வெஜ் சமைக்க முடியாது, நாங்கள் சாப்பிட மாட்டோம். ஸோ அதனால் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ் செஞ்சு சாப்பிட்லாங்கிறதுக்காக இதை நாங்கள் செஞ்சு சாப்பிடுவோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். ஓரங்கள்லாம் அழுத்தும் போது நல்லா பப்புள்ஸ் வருது பாருங்கள். இது சூடாக சாப்பிடும் போது நல்லா சூப்பராக இருக்கும். எண்ணெயே விடலைனாலும் ரெடி ஆயிடுச்சுங்க, எடுத்துக்கலாம். இன்னொன்று அதே மாதிரி போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். இது வந்து சூடாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், சாஃப்டாக அப்படியே நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சூடாக செஞ்சு சாப்பிடுங்க, பரிமாறுங்க. நார்த் இந்தியன் ஸ்டைல் ருமாலி ரோட்டியும் பொட்டேட்டோ மசாலாவும் வீட்லேயே சிம்பிளாக சூப்பராக செஞ்சாச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.